கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பது கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அனைவருக்கும் இனிய காலை வந்தவங்கள். முன்பு சுற்றாளண்ட காலத்துல தாவர வளர்ச்சிக்கு அவசியமான காரணிகள், தாவரம் செழிப்பாக வளர்வதற்கு என்ன காரணிகள் அவசியமாக காணப்படுகின்றது, தாவர வளர்ச்சியில் மிக்க செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்ற வகையில் சூரியொளி செல்வாக்கு செலுத்துகின்றது, நீர், காற்று, வளமான மண், இந்த 4 காரணிகளும் தாவர வளர்ச்சியில் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த 4 காரணிகளும் எவ்வாறு அந்த தாவர வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகள் ஊடாக நாங்கள் சற்று அவதானிப்போம். இந்த வழியா பாருங்க, சூரியோடி தாவரத்தை நாட்டோடனே அங்க காற்று முகிக்குடுக நகர்ந்து மழை பெய்கின்றது, தாவரம் செழிப்பாக வளர்கின்றது, ஒரு சரியாக ஒரு வீயொழுங்கு போடப்பட்டது. அப்ப முதலாக நீங்க வெளியே கொள்ளலாம், தாவர வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் சூரியொளி, நீர், காற்று, வளமான மண். தாவர வளர்ச்சிக்கு சூரியொளி அவசியம் என காட்டு. நாங்கள் இரண்டு பார்த்து வளமான மண்ணெல்லாம் எடுத்து நாங்கள் சேர்த்தோம்னா சூரியொளி ஒன்று, ஒரு பாத்திரத்தை நாங்கள் சூரியொளியிலையும் அடுத்த பாத்திரத்தை சூரியொளி கிடைக்காமல் நாங்கள் வைக்க வரோம். ரெண்டு பாத்திரத்தில் நாங்கள் இரண்டு தாவரங்களை நாங்கள் நடுகின்றோம். ஒன்று நாங்கள் சூரியொளியில் வைத்து தினமும் நீர் ஊற்றுகின்றோம், மற்ற தாவரத்தை சூரியொளி கிடைக்காதவாறு வைத்து தினமும் நீர் ஊற்றுகின்றோம். சேப்பட பாருங்க, நாங்கள் இரண்டு தாவரங்களையும் நட்டு ஒன்றை சூரியொளியிலையும் ஒன்று சூரியொளி கிடைக்காமல் வைக்கின்றோம். சூரியொளி கிடைக்காமல் தாவரம் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படும். சேப்பாட்டின் முடிவு என்று சொன்னால், சூரியொளி தாவர வளர்ச்சிக்கு அவசியம். வீட்டுக்கு அருகில புற்றுநோய் காணப்படுமாக இருந்தால் நீங்க அந்த சிறப்பையால அதை மூடி விழுங்க. மூடி விட்டுட்டு ஒரு வாரத்தை பின் தூக்கி பாருங்கள், அந்த திரட்டையினால் மூடப்பட்டுள்ள அந்த பகுதியில் உள்ள புற்கள் எல்லாம் வெளுதி போய் மஞ்சளாக காணப்படும். அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால், அதுக்கு சூரியொளி கிடைக்கவில்லை. சூரியொளி வைத்த தாவரம் இவ்வளவு செழிப்பாக பத்தியாக காணப்படுது, சூரியொளி கிடைக்காத தாவரம் வெளுதி போய் மஞ்சளமாக காணப்படும். தாவர வளர்ச்சி சூரியொளி அவசியம். தாவர வளர்ச்சிக்கு நீர் அவசியம் என காட்டுகிறது. அதே மாதிரி பாத்திரத்தில் தாவரத்தை நட்டு தினமும் நீர் ஊற்றுதல், நீர் ஊற்றாமல் விட, இரண்டு பாத்திரங்களில் இது தாவரங்களை நடுங்கள். ஒன்றை சூரியொளியில் வைத்து தினமும் நீர் ஊற்றுதல், மற்ற தாவரத்தை சூரிய ஒளியில் வைத்து தினமும் நீர் ஊற்றாமல் விட. ஒரு தாவரத்துக்கு நீர் ஊற்றலாம், ஒரு தாவரத்துக்கு நீர் ஊற்றாமல் விடுறோம். இப்ப என்ன நடக்குன்னு அவதானம். மூலா பாத்திரத்துல உள்ள சாவத்துக்கு நாங்கள் தினமும் நீர் ஊற்றி ஊற்றிடுவோம், செலுத்தி வளர்ந்து காணப்படுகின்றது. என்ன பாத்திரத்தை பாருங்கள், நீர் கிடைக்காமல் தாவரம் பாடி பதங்கி காணப்படும். நீர் தாவர வளர்ச்சிக்கு அவசியம். இதை நீங்க செய்து பார்க்கலாம். 3 வகையான மண்ணில நாங்கள் சாவத்தை நடுகின்றோம். ஒன்று வளமான மண், 2 மணல் மண், 3 களிமண். இப்ப 3 தாவரங்கள் நடப்பட்டு வளமான மண் சாடியில் காணப்படும் தாவரம் செழிப்பாக வளரும். அதாவது முதலாவது சாடியுள்ள தாவரம் முடிவுகளை பார்ப்போம். களிமண் 3வது சாடியுள்ள தாவரம். அதிக அளவு நீர் தேங்கி நிற்கும், காற்றில் அளவு குறைவு. அப்ப இதான் செய்யுது, நீர் தேங்கி நிற்கத்தான் செய்யுது, தாவரம் அழுவும் சந்தர்ப்பம் காணப்படும். அப்ப அதுக்கு வழி காணப்படாது, அப்ப தாவரம் செழிப்பாக வளராது. மணல் மண் அதிக அளவு காற்றிலை காணப்படும், நாங்கள் நீரை விடுகின்ற போது விரைவாக நீர் வெளியேற்றப்படும், படிந்தோடு. அப்ப இதுலேயும் நாங்கள் வள பசுமை தன்மை காணப்படாது என்பாலும்
அப்ப இந்த தாவரம் செழிப்பாக வளரார். வளமான மண், காற்று, நீர், பசல் என்பன கிடைப்பதால் தாவரம் நன்றாக செழித்து வளரும். தாவர வளர்ச்சியில் வளமான மண் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் மூன்று பயன் பார்த்துக்கலாம். ஒரு தாவர வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறுகின்ற காரணி என்று பார்க்கின்ற போது சூரியொளி, வளமான மண், காற்று, நீர் இந்த நான்கும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலையொன்றின் பகுதிகளை இனங்காண்டும் சாவிலைகளை பார்க்கின்ற போது பெரும்பாலும் இரண்டு வகையான நரம்புரு காணப்படுகின்றது. ஒன்று சமாந்தர நரம்புரு, அடுத்தது வளையுரு நரம்புரு காணப்படுகின்றது. ஒரு வித்திரை தாவரங்களில் சமாந்தர நரம்புருவும் இருவித்திரை தாவரங்களில் வளையுரு நரம்புருவும் காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இது இருவித்திரை தாவரத்துடைய இலை, இலை நுனி, இலை பரப்பு, இலையின் விளிம்பு, நடு நரம்பு, இலை அடி, இலை காம்பு, பக்க நரம்புகள். நடு நரம்பு இப்படி இருக்கு பாருங்க, பக்க நரம்பு கொண்டு பாருங்க, பார்த்தா எவ்வளவு வளைவுரு அமைப்பு காணப்படுது. பார்த்தாலும் தெரியும் வளைவுருவான நரம்பு அமைப்பு காணப்படுது. இதெல்லாம் என்ன இருவித்திரை தாவரம். உதாரணம், வளைவுருவான நரம்பமைப்பு காணப்படுற தாவரங்களுக்கு சில உதாரணங்கள் போடப்பட்டிருக்கு. மா, செவ்வரத்தை, சலா, கத்தரி போன்ற தாவரங்கள், அதாவது இருவித்திரை தாவரங்கள் எல்லாம் வளைவுருவான நரம்புகள் காணப்படும். வளைவுருவான நரம்பமைப்பு காணப்படும் தாவரங்கள் மா, செவ்வரத்தை, சலா, கத்தரி. சமாந்தர நரம்பமைப்பு காணப்படும் தாவரங்கள் தென்னை, புல், கரும்பு, நெல், அதாவது ஒருவித்திரை தாவரங்கள். ஒருவித்திரை தாவரங்களுக்கெல்லாம் சமாந்தர நரம்பமைப்பு காணப்படும். உதாரணங்கள் தென்னை, புல், கரும்பு, நெல். விரல் நுனியினால் கசக்கும் போது மனத்தை உணரக்கூடிய தாவரங்கள் கற்பிடவள்ளி, எலுமிச்சை, கருவேப்பிலை, தோலை, வேப்பிலை எல்லாம் உங்களுக்கு உதாரணம் போடப்படும். இதை பிடிஞ்சி கையால் கசைக்கும் போது ஒரு மனம் ஒன்று வீசும். இது தரப்பட்ட இலைகள் எல்லாம் கசைக்கும் போது மனம் வீசுகின்ற இலைகளாக காணப்படுது. வடிவங்களுக்கு ஏற்ப இலைகளை வகைப்படுத்தும். நாங்கள் இலையெல்லாம் பார்ப்போம். முட்டை வடிவான இலைகள் தலா இலை, கத்தாம், பழமுந்திரி, எரிக்கிலை அமைப்புடைய இலைகளாக காணப்படும். கை வடிவான இலை வண்டி, பப்பாசி, ஆமண, நடவண்டி, இந்த இடப்பட நுனியில் காய்க்கும் தாவரம் எல்லாம் கை வடிவான இலைகள். ஒடுங்கிய இலைகள் புல், கரும்பு, மூங்கில், நெல், இதெல்லாம் ஒடுங்கிய இலைகள். கூட்டிலைகள் புளியமிலை, அகத்தி, பொட்டாச்சி, முருங்கை, குன்றிமண், புளியமிலை, அகத்தி, பொட்டாச்சுருங்கி, முருங்கை, குன்றிமண், இதே வடிவான இலை. பூவரசு, அரசிலை, பிப்பிலி, மிளகு, வெற்றிலை. சிறுநீரக வடிவான இலைகள் வல்லாரை, அடம்பன், அந்தாரை, திரண்டை, இதெல்லாம் சிறுநீரக வடிவான இலைகள். தென்னை மரத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கும் பயன்கள். உணவு பானம், உணவாக நாங்கள் தேங்காய் எடுக்கின்றோம், பானமாக பதநீர் அல்லது இளநீர். சைத்தல் மூலம் என்ன பயன்படுத்துவோம்? தென்னை உலையினா என்னது பயன்படுத்துவோம்? கிடுகு பின்னல், வீடுகளுக்கு கிடுகு பின்னி அல்லது வேதியலுக்கு கட்டப்படுது. ஈக்கு, அது ஈக்கு என்னது பயன்படுத்தப்படுது? ஈக்கு தரு விளக்கு மாதிரிதான் ஈக்கு தான் சொல்றோம். சிறட்டையில நாங்கள் அகப்பை அல்லது அலங்கார ஆக்கங்கள் செய்கிறோம். கும்பிதா என்னதை பற்றி கொள்கிறோம்? மெத்தை, கயிறு, தும்புத்தடி. பதநீர் கருப்பட்டிக்கு பயன்படுத்தப்படுது. பண்டு பெட்டு மரத்தை பற்றி கொள்கின்றோம். குறிக்கோளை அலங்காரம் செய்கின்றோம். சின்னம் பாலையிலே நாங்கள் அலங்காரம் செய்கின்றோம். இலைகள் மூலம் மனிதனுக்கு கிடைக்கும் பயன்கள். மருந்துக்கு பயன்படும் இலைகள் துளசி, ஆடாதோடை, கற்பூரவள்ளி, நெல்லி, பொன்னாவரசு,
நன்னாரி தூதுவளை வரும் வேப்பிலை வரும் இதெல்லாம் மயந்தா பயன்படுத்துற இலைகள்லாம் உணவுக்கு பயன்படுத்துறது முருங்கை இலை வல்லாரை பசளி குறிஞ்சா அகத்தி பங்குன் இதை விட முளைக்கீரை இளம்பரும் இந்த அட்டவணை போடுகளும் மருந்துக்கு பயன்படும் இலைகள் உணவுக்கு பயன்படும் இலைகள் அட்டவணா பிரிக்கப்பட்டிருக்கு மருந்தை பயன்படுத்துல துளசி ஆடாதோலை கற்றவள்ளி நெல்லி பொன்னா பொன்னாவரசு நன்னாரி உணவு பயன்பிலைகள் முருங்கை இலை வல்லாரை பசளி குறிஞ்சா அகத்தி பங்கு பூக்கள் மூலம் மனிதன் பெற்றுக்கொள்ளும் பயன்கள் மயந்தா பயன்படுத்துற பூக்கள் வாங்கின போது முக்கியமாக பொன்னாவரை வெப்பம்பூ வில்வம்பூ உணவுக்கு பயன்படுத்துதல் அகத்திப்பூ முருங்கைப்பூ வாழைப்பூ நாங்கள் உணவாக பயன்படுத்துகிற பூக்கள் மாலை கட்டுதலுக்கு மல்லிகை சிவந்தி போன்ற பூக்கள் மாலை கட்ட பயன்படுத்தப்படும் வாசனை பொருளாக பயன்படுத்தல் ரோசா மல்லிகை மரம் செடி கொடிகளில் இருந்து பெறப்படும் பயன்கள் சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாத்து இரண்டாவது குளிர்ச்சியை தருதல் மூன்றாவது வீட்டு தளபாடங்களை செய்வதற்கு பலகைகளை தருதல் வீடு கட்டுவதற்கான மூலப்பொருட்களாக பயன்படுதல் காணிகளின் வசிப்பிடமாகவும் பயன்படுதல் ஒரு வடிவத்தை கொண்ட இலைகளை இணைப்போம் பயன்படுறதுக்கு தலா நெல் புளி பப்பாசி மிளகு இதால ஆமணக்கு பிப்பிலி கத்தாப்பு கரும்பு குண்டுமணி தலா என்னத்துக்கு வரும் கத்தாப்பு நெல் என்னத்துக்கு வரும் கரும்பு புளியிலை குண்டுமணி பப்பாசி இலைகள் என்ன பப்பாசி ஆமணக்கு மிளகு பொறுத்தவரை என்ன வெற்றிலை சிப்பிலி பொருத்தமாக விளையாடுது உணவுக்கு பயன்படும் இலைகள் இரண்டு மருந்துக்கு பயன்படும் பூக்கள் இரண்டு தாவர வளர்ச்சிக்கு அவசியமான காலவை கசக்கும் போது நறுமணத்தை உருவாக்கும் இலைகள் இரண்டு வருக கலந்து கொண்டதுக்கு நன்றிகள்.